நண்பர்களே வணக்கம். ஒரு அன்பர் வந்து நம்ம சரவணன் ஐயாட்ட கேள்வி கேட்டார். அது என்ன கேள்வின்னு அவர் சரவணன் என்ன பதில் சொன்னார், அவர் சொன்ன மாதிரியே சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஐயா, நீங்கள் வந்து என்ன உணர்வோட ஆயுள் ரொம்ப அரை மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு பல எண்ண உணர்வு எல்லாத்தையும் நான் ரொம்ப எளிதாக கடந்து போயிடுறேன். ஆனால் என்னை ரொம்ப பாதிக்கிற எண்ணமும் உணர்வும் என்னால் அவ்வளோ ஈஸியாக கடக்கவே முடியலைங்களே. என்னை பாசத்தோடு வளர்த்த தந்தை வந்து கேன்சர் நோய் வந்து ரொம்பவும் சிரமப்பட்டார். அவர் சிரமப்படுறது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. எந்த வகையான சிகிச்சையும் பலன் இல்லாமல் இறந்து போயிட்டார். அவர் இறந்தப்புறம் அவர் இருக்கும்போது நான் அவரை சரியாக கவனிச்சிக்கலையோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி என்னை எப்போவுமே தாக்கிக்கிட்டே இருக்குது, இன்னும் கூட தாக்குது. அவர் இறந்து ஒரு வருஷம் ஆகி கூட என்னால் அதுலேருந்து இது விடுபடவே முடியலைங்களையா. இதுலேருந்து நான் எப்படிங்கய்யா விடுபடுறது அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை கேட்குறாரு. அப்போ நம்ம சரவணன் ஐயா அதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னார், அவர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய வாழ்க்கையில் கூட என்னை ரொம்பவும் பாதித்த ஒரு நிகழ்வு பற்றியும் அதனால் ஏற்பட்ட தாக்கத்திலேருந்து அந்த புரிதலிலிருந்து விடுபட்டு புறத்தில் எப்படி நான் செயல்பட்டேன் அப்படிங்கிறத இந்த கேள்விக்கு ஒரு பதிலாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய அம்மாவுக்கும் உடல்நல காரணமாக ஒரு மருத்துவ செக்கப்புக்கு போயிருந்தோம். அந்த செக்கப்பில் தான் தெரிஞ்சது, ஒரு பிரபலமான மருத்துவரை தான் நான் போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், அம்மா காட்டுறேன். அந்த மருத்துவர் என்ன பண்ணுறது, அம்மாவை வெளியில் இருக்க சொல்லிவிட்டு என் அம்மாவுக்கு வந்திருக்கிற நோயை பற்றி விவரத்தை என்கிட்ட அந்த மருத்துவர் தெரிவித்தார். உங்கள் அம்மாவுக்கு வந்துருக்கிறது வந்து கேன்சரு, நோயோட தன்மை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால இங்கே சிகிச்சை அளிக்கிறதை விட சென்னையில் போய் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நாங்கள் இருக்கிறது சேலத்தில் இருக்கோம். இப்போ முதல்ல அந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்டதுக்கப்புறம் நான் ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிட்டேன். ரொம்ப மன வருத்தத்தையும் வேதனையோடையும் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் டாக்டரோட ரூம்லேருந்து வெளியில் வந்தேன். நான் ரொம்பவும் பயந்து போயிட்டேன். என்னோடய பயத்தையும் அதிர்ச்சியும் அம்மாட்ட காட்டிக்காமல் ரொம்ப தைரியமாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு, சரிம்மா வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவங்கள ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பிகிட்டு இருக்கோம். காரில் நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். அப்போ அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, என்னடா தம்பி டாக்டர் சொன்னார் நான் பழக மாட்டேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது ரொம்ப சாதாரண பிரச்சனை தான்ம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அம்மா வந்து, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க போகிறதில்ல தம்பி, என் உடம்பை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப தளர்ந்த குரலில் சொன்னாங்க. எனக்கு அப்படியே அழுக பீரிட்டு வருது. ஆனால் அதெல்லாம் அப்படியே அடக்கிக்கிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா, எதுனாலும் சென்னைக்கு போய் தேவையான மருத்துவத்தை நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறேன். நான் என்னட்ட இருந்த பதற்றத்தையும் மனக்குமுறலையும் அழுகையையும் வெளியில் கொஞ்சம் கூட காட்டிக்காமல் ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து செஞ்சிட்டோம். வீட்டில் வந்து அம்மாவை இறக்கி விட்டுட்டு, கொஞ்சமாக இதை பற்றி கவலைப்படாமா, நம்ம பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் பார்த்து எப்படி சரி பண்ணிடலாமா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா, இதெல்லாம் இப்போல்லாம் சாதாரணமானதெல்லாம் பார்த்துடலாமா, நிறையா வைத்தியமெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை இறக்கி விட்ட நேரத்துடனே அவங்கள மூச்சு கூட என்னால் பார்க்க முடியல. அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுதுன்னு அப்புறம் பார்க்குறோமான்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போகிறேன். இப்போ காரில் வந்து நான் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கேன். என்னால் வந்து இந்த அடங்கியிருந்த இந்த மன அழுத்தமும் மனக்குமரம் அப்படியே ஒன்று சேர்ந்து என்னை காரை ஓட்ட முடியாமல் அப்படியே திக்கும்பு கடை பண்ணிடுச்சு. என்னையும் மீறி என் கண்ணு வந்து கண்ணீர் அப்படியே தாராதாரையாக பெருக்கெடுத்து ஓடுது. மேற்கொண்டு காரை ஓட்ட முடியாமல் மெதுவாக போய் ஒரு மரத்தடியில் போய் நிறுத்திவிட்டேன். காரோட கண்ணாடி கதவை அப்படியே மேலே உயர்த்திட்டு ஆக்ரோஷமாக விடித்து கதறி கதறி அழுவுறேன். எனக்கு ஆறுதல் கூற பக்கத்தில் யாரு கூட இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறமேட்டு என் கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி அப்படி கதறி கதறி அழுகிறேங்கிறது எனக்கு அப்போ நல்லா தெரியுது. இதுதான் எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு நான் அழுகிறது. ஒரு ஆண்மகன் வந்து எதுக்கும் அழக்கூடாதுன்னு வச்சிருந்த என்னோடய கருத்து வந்து அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனால் அதெல்லாம் என் மனசு கொஞ்சம் கூட கேட்கல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ரோஷம் குறைஞ்சி ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழுகிறது மாதிரி அழுதேன்.
கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அழுதுட்டு அதுக்கப்புறம் மட்டும் தான் நான் கொஞ்சம் நிதானத்துக்கே வர முடிஞ்சுது. அப்புறமா என்னோடய மூத்த சகோதரர் போய் மருத்துவமனையில் டாக்டர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறதுக்காக அவரோட அலுவலகத்துக்கு போகிறேன். அவரோட அறையில் இருந்த மற்ற எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வெளியிடுறேங்கன்னு சொல்லிவிட்டு மருத்துவர் சொன்ன செய்தியை சொல்லிவிட்டு திருப்பி கதறி அழுகிறேன். இப்போ நான் முதல்ல எதிர்கொண்ட அழுகையை விட சற்று குறைவாக இந்த தடவை அந்த அழுகை இருந்தது. மனசில் இன்னொரு புறம் அடுத்த கட்டமாக இனி என்ன செய்யணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு புறம் செயலை செய்கிறதுக்கான திட்டமிடலும் அது பாட்டுக்கு தொடங்கிட்டு தான் இருக்குது மனசில், அது பாட்டுக்கு ஓடுது. அப்புறமா வீட்டுக்கு வந்து என் மனைவிகிட்ட சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை அழுகுறேன். கிட்டத்தட்ட அன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு அஞ்சாறு தடவை வெவ்வேறு தருணத்தில் அழுது முடித்தேன். ஒவ்வொரு தடவையும் இந்த வர அழுகை வந்து முந்தைய தடவை வந்ததை விட அடுத்த நிலை சற்று குறைவாக தான் இருந்தது. காலையில் ஒரு அரை மணி நேரம் நீடிச்சு இந்த அழுகை வந்து அப்புறம் ராத்திரியில் ஒரு சில நிமிடமாக குறைஞ்சி அப்படியே முடிவுக்கு வந்துடுச்சு. இப்படி எனக்கு வந்து இந்த மன வேதனைக்கும் அழுகைக்கும் நான் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனி இது சம்மந்தமாக நம்ம செய்ய வேண்ட புற செயலை சரியான அணுகுமுறையில் செய்கிறது ஒன்று தான் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். மீதியை நான் நாளைக்கு சொல்கிறேன் கேளுங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று நம்ம சரவணன் ஐயா என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், சரவணன் சொன்னதே அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லிட்டு சரவணன் ஐயா சொன்னது, அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு, அதை வந்து வீட்டில் எல்லாத்துட்டையும் அழுது சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டோம். இப்போ என்னோடய குடும்ப உறுப்பினர்கள், மருத்துவ நண்பர்கள் எல்லாத்தோடும் கலந்து பேசி அம்மாவுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை மேற்கொண்டேன். ஹோமியோபதியிலையும் இயற்கை வைத்தியிலையும் அம்மாவுக்கு கூறப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தினமும் முறை தவறாமல் அப்படியே அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தேன். அவங்க மனசுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்டு கேட்டு செயல்படுறதுக்கு ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளில் அம்மாவும் நானும் மரணத்தை பற்றி ரொம்ப சாதாரணமாக பேசிக்கொள்கிற அளவுக்கு வந்துட்டோம். நான் அம்மாட்ட வந்து, அம்மா நம்ம பிறக்கிறதும் நம்ம கைவசம் இல்லை, நம்ம இறக்கிறதும் நம்ம கைவசம் இல்லை, இடையில இருக்கிற இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்கட்டும், நம்மளால் முடிந்தவரை சரியான செயலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அது ஒன்று தான் நம்மளால் முடியும் அப்படின்னு சதா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அம்மாட்ட வந்து, உங்கள் மனசில் பல காலமாக தேங்கியிருக்கக்கூட விஷயம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கம்மா, நீங்கள் செய்ய முடியாமல் விட்டு போன கடமைன்னு எதனாச்சும் இருந்தால் எதன்ட்ட சொல்லுங்கம்மா, எல்லாத்தையும் இப்போ சொல்லுங்கம்மா, இப்போ வந்து நம்மளுக்கு அதை முழுமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதி எல்லாமே இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் வந்து எல்லா விதமான உதவியும் செஞ்சேன். உடல்நிலை நல்லா இருந்த சமயத்தில் வந்து சனிக்கிழமை அவங்க வந்து ஒரு இயற்கை எழில் மிகுந்த ஒரு மலையில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அவங்களோட வழக்கமாக இருந்தது. இந்த நோயினால் ஏற்பட்ட சோர்வில் அந்த கோயிலுக்கு போகிறத அவங்க கொஞ்சம் காலமாக நிறுத்தியிருந்தாங்க. நான் திரும்பவும் அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தேன். இதுக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு அந்த கோயிலுக்கு அம்மா கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகிறப்பெல்லாம் அம்மா வந்து தன்னோட பழைய நினைவுகளை அப்படியே ஒன்றனாக எடுத்து சொல்லுவாங்க. அம்மா வந்து தன்னோட பழைய நினைவுகளை சொல்லும் பொழுது நான் குறுக்கால எதையுமே பேசவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க மனசில் இருக்கிற அழுத்தமும் நினைவும் வெளியேறதில் குறுக்கிடாமல் இருந்துகிட்ருப்பேன். அவங்க பேசுகிறத சற்று குறைச்சா கூட நான் திரும்பவும் அவங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த சம்பவத்தின் மீதியெல்லாம் அப்படியே அவங்கள கொட்ட செஞ்சிருவேன். இப்படி அவங்க தன்னோட மன அழுத்தத்தையும் நினைவுகளையும் வெளியே கொட்ட கொட்ட மனசளவில் அம்மா வந்து ரொம்பவும் ரிலாக்ஸ் ஆனது வந்து என்னால் நல்லா உணர முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இது மாதிரியே அஞ்சு வருஷம் ஆகி போச்சு. உடல்நல குறைபாடும் ஆனால் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹோமியோபதினாலும் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அது வந்து மோசமாகிட்டு தான் இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அம்மாவோட அதிக நேரம் இருந்து அம்மாவோட எண்ணத்தையும் உணர்வையும் என்னோட பகிர்ந்துக்கிட்ட செஞ்சதுனால அம்மாவுக்கு உடல் அளவில் தாங்க முடியாமல் துன்பம் இருந்தால் கூட மனசளவில் அதை எதிர்கொண்டு ஏற்றுக்கிற தன்மை அவங்களுக்கு வந்துடுச்சு. ஒரு கட்டத்தில் அம்மாவோட உடல் தொந்தரவு ரொம்ப அதிகரித்து அவங்க கஷ்டப்படுறத பார்க்குறப்ப இங்கே இருக்கிறதோட இறந்து போகிறதே மேல் அப்படின்னு என்ற அளவுக்கு கூட அவங்களோட உடல்நிலை வந்து ரொம்பவும் மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் கிட்டத்தட்ட மூணு நாலு தடவை லூஸ் மோஷன் போய் அம்மா அப்படியே இயற்கை எழுதிட்டாங்க. அந்த சமயத்தில் நான் வந்து அழுகிறதுக்கு பதிலாக சிரித்தேன். பட்ட துன்பமெல்லாம் போதுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நான் எண்ணிக்கிட்டேன்.
எந்த அளவுக்கு நம்ம ஒருவரை ஆத்மாத்மா நேசித்து அவங்களுக்கு தேவையானதை செய்கிறோமோ அது வாழ்க்கையில் எங்காவது ஒரு தருணத்தில் அதை நாம் உணர்றபடி செஞ்சிருது. என்னோடய உடம்பு சகோதரங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் வந்து மூத்தவர், இன்னொருத்தர் வந்து இளையவர். எங்கள் வழக்கப்படி மூத்தவர் வந்து தந்தைக்கும் இளையவர் வந்து தாய்க்கும் ஈமக்கிரியை செய்கிறது வழக்கம். நான் கடந்த 5 வருஷமாக எடுத்துக்கிட்ட இந்த உணர்வு பூர்ண முயற்சியெல்லாம் சகோதரர் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் அவங்க இது பண்ணிவிட்டு என்னோடய தந்தை கூட வந்து சொன்னார், அம்மாவுக்கு நீயே ஈமக்கிரியை செய்யப்பா அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை எனக்கு வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து எங்கள் குல வழக்கப்படி வராத ஒரு வாய்ப்பு நான் உள்ளுணர்வோடு செஞ்ச செயலுக்கு கிடைத்ததா எண்ணி ஈமக்கிரியை வந்து முழு திருப்தியோடு நிறைவாக செஞ்சேன். இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னது எதை குறிக்குது? நம்மளுக்கு எவ்வளவு அதிகமான பாதிக்கக்கூட என்ன உணர்ச்சி ஏற்பட்டாலும் என்ன உணர்வு வந்தாலும் மனசளவில் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த புரிதலில் நம்ம உறுதியாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதும், நாளடைவில் அந்த பாதிப்பு ஏற்படுத்தி அந்த உணர்வோட தாக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அரை வினாடிக்கு வந்து அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு. புரிதலுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தாலும் அதில் தவறே கிடையாது. ஆனால் புரிஞ்சிக்கிட்ட பிறகு நம்ம யாருக்கேன்னு எதுனாச்சும் செய்ய நினச்சிருந்தா நம்மளவில் என்ன செய்ய முடியுமோ அதை முழுமையாக செஞ்சு முடிச்சுருங்க. அப்படி செஞ்சிடறதுனால நம்மளுக்கு எப்பவும் அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற வருத்தம் வரவே வராது, நம்மளுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் ஏற்படாது. அதை தவற விட்டுவிட்டு பிறகு செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுனால எந்த பயனுமே கிடையாது. அதையும் மீறி குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அதையும் ஒரு எண்ணமாகவே எடுத்துக்குங்க. நடந்து முடிந்த எதையுமே நம்ம மாற்ற முடியாது, முடிஞ்சதாக தான் எடுத்துக்கணும். நீங்கள் யாரை சரியாக கவனிக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வயதோட யாராவது ஒருத்தருக்கு நீங்களாகவே முன்வந்து போய் உதவுறது மூலம் நீங்கள் செய்ய தவிர ஒரு சரியான செயலை கிடைச்ச மனநிறைவு கூட உங்களுக்கு கிடைக்கும். எல்லா எண்ண உணர்வுகளோட ஆயுளும் கூட வெறும் அரை வினாடி நேரம் மட்டும்தான், அதோடு போராடுறதுனால தான் அது ரொம்ப நேரம் நீடிக்குது. நம்மையும் அறியாமல் போராடுற போராட்டத்துக்கும் நாம் பொறுப்பெடுக்க தேவையில்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம அதில் போராடாமல் இருந்துட்டால் மட்டும் போதும். நமக்கு ஏற்பட்ட எண்ண உணர்வுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிஞ்சிக்கிட்ட அந்த வினாடியே அது அரை வினாடி நேரமாக அது மறைஞ்சி போய் அப்படியே மறைஞ்சிருது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள